ஏண்டா டெலிவரி குடிசை உடைச்சது இருக்கிறீ, நல்லா இருக்குதா? கை தவறி விழுந்துருச்சு முதலாளி. எப்படி விழும்? உடம்புல பயந்தா விழுமா? அதுக்காக என்ன என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? அவ அவ நகரத்தோட பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான், ஏமாந்த முதலாளி கிட்ட லட்ச லட்சமா தட்டிட்டு ஓடுறான். ஆற்றால் இந்த உடஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க? பேசாததான் நாய், அறிவு கட்ட நாய், சொரண கட்ட நாய், புத்தி கட்ட நாய், உனக்கு இடம் கொடுத்த தப்படா நாய், விடப்படா நாய். முன்மாவும் கண்ணிலே மயி, யாரு வெச்சம்மையி? இது நான் வெச்சம்மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வத்தா. என்னடா முனி அப்பா மூஞ்சில என் கையி, இது யாரு வச்ச கையி? இது நான் வச்ச கையி. என்னமாமா மூஞ்சல்லாம் வெள்ள பிள்ளையா இருக்குது, மோர் சிலுப்பினியா? மாப்பிள்ள வருவாரு, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில் சாப்பிடுவான்னு சிரிப்பு கிடக்குறேன். எனக்கு வெண்ணையும் வேணாம் நெய்யும் வேணாம், நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள்ள? சுறா வாங்கிட்டு வா, வஞ்சிர மீன், வாழத்தண்டு வாங்கிட்டு வா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்க மாப்பிள்ள? முட்டை இதுக்கு உனக்கு வரவழி யார் பற்றியாவது அழகாக்குற கோடி இருக்கா? அதை எடுத்து பக்கில்லவை, அந்த சூட்டில் முட்டையை போடும், முட்டையை வர்த்திய வாயில போடு, கோடி தூக்கி கூண்டில போடு. இப்போ நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்லையும் வெளிச்சது சட்டமா இருக்குது. ஐக்கலகுமா, இவன ஒரு கை பார்க்கல. கட்லே, பீரோ, மிக்ஸி, நல்ல கிரைண்டர். முதல் முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களே. கையடா, எடா கையா, போடா அந்த பக்கம். எம்ஏ படிச்சவன் எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான், ஏதோ ஒண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமுறா. சரி சரி, ஓச்சுக்காதீங்கண்ணே, இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டியை தள்ளிட்டு வா, நாளைல இருந்து கலெக்ஷன் பாரு, நான் வீடு வீடா பாக்குறேன். புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளே காணாமே. கலெக்ஷன் வாரிக்கோ. அம்மா, ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, கட்டில் இருக்கு, உங்களுக்கு போட்டுருமா? வேணாங்க, எல்லாம் எங்க வீட்ல இருக்கு. மூஞ்சிய பார்த்தாலே தெரியல, இதெல்லாம் வாங்குற கேசா? என்னங்க அண்ணே? புருஷன், புருஷன். ஏங்க, உங்களுக்கு புருஷன் இருக்காரு? இருக்காரு, இருக்காரு. சார், கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு, வீடுன்னா எல்லாம் தேவைதாங்க, உள்ள கூட வைங்க. அண்ணே, கலெக்ஷன், நீ வந்த அதிர்ஷ்டம், எடுத்துட்டு வா. நான் வந்த வருஷம் தானே, எடுத்துட்டு வாங்க. ஏய், நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும், எடுத்துட்டு வா. வெயிட்டா இருந்தாலும் தூக்கிட்டு போறேன், வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா. வண்டியும் சாமானோட வந்தீங்க, இறக்குன்னு சொன்ன. ஏயா, வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தாண்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய் திருச்ச, காலையில பல்லு விளக்குன, ஆள் இல்லாத வீடு பூந்தம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா ரெண்டு ஜாமான் எடுத்து போய் வண்டியில போய். இதுக்கு சிரிக்கு மாதிரியான கேஸ் போல கடிக்கூட போயிடுவோம். போன வாரம் எங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு, இந்த வாரம் உங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு, இப்படிதான் எப்படிமா குடும்பம் நடத்துறது? எவ்வளவு தைரியம் இந்த பட்ட பகல் வந்து இப்படி எவ்வளவு புடவை தேடிட்டு போயிருப்பான்? அடச்சே, வாய மூடி, நீ ஜாக்கிரதையா இருந்தா இப்படியே நடந்திருக்குமா? இன்னும் ரெண்டு நாயை ஊத்து விடு, எவன் தேட வரான் நான் பாக்குறேன். உள்ள வாடி.
காது எங்கிட்டேடா குத்துறீங்க? அறிவு கெட்டவனுங்க. அண்ணே கடவ தரங்க. அண்ணே என்னண்ணா இது? தோசை. ஏம்மா இன்னுமும் ஒரு மணி நேரம் ஆகல? எத்தனை நாளா வந்து போயிட்டு இருக்க? ரொம்ப நாளா? ரொம்ப நாளாவா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி தேடி வர்றேன்னு எங்கிட்டே சொல்லுவேன். நான் ஒண்ணு சும்மா வரல, டிவிய கொடுத்தாக்க வர்றேன். கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு கட்டவங்கிட்டயே டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டேன் நான் சொல்றேன். தெரியாம பொண்டாட்டி எந்த காரியம் செய்ய கூடாதுங்கிறது வந்தது இல்ல, ஒன்னாலதான் வந்தது. பொண்டாட்டி வீட்டுல புடுங்கி திங்கலாம் நினைச்ச பாரு, அதனாலதான் இந்த தப்பே நடந்தது. நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கறக்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு மீசை. இந்தா 1 ரூபாய், முதல்ல மீசை எடு.